மாமாஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஓல்டு கிளாத்தில் எப்படி ஒரு மேட் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி கற்றுக் கொடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஓல்டு கிளாத்தில் வந்து நான் ஒரு கைலி எடுத்திருக்கேன், கைலி கிளாத்து, தென் நீடில், சிசர் அண்ட் த்ரெட், இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உள்ள கைலி கிளாத்தை நான் எப்படி டேர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம மூணு இதாக டிவைட் பண்ணி டேர் பண்ணி எடுத்துருக்கோம். இது வந்து ஓல்டு கிளாத்னால லைட்டாக இப்படி டேர் பண்ணாலே பிரிஞ்சிடும். ஸோ இதை வந்து கடைசி வரைக்கும் நம்ம முடிக்காமல் பாதியோடு இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம மூணாக டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மூணு பங்காக எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சடை எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி சடை பின்ன போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சடை பின்னுறது மாதிரி இப்படி பின்னிட்டே வரணும். இது இந்த எண்டு வரைக்கும் நம்ம பின்னிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக இதை வந்து நம்ம பின்னி முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக உள்ளதில் இந்த மாதிரி இருக்குமா, இதை பிரிஞ்சு விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு இதையும் சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுறோம். ஸோ இதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2-3 இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 4 ரெடி பண்ணியிருக்கேன். 1, 2, 3, 4. இப்போ இதில் எப்படி மேட்ச் செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஊசி நூல் எடுத்துருக்கோம், இதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த ஊசி நூலில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்தாக எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி ஊசியும் நூலும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி மேட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி உள்ளதில் நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். இந்த மாதிரி டைட்டாக ஃபோல்டு பண்ணி வச்சு லைட்டாக நம்ம ஃபோல்டு பண்ணோம். இந்த ஃபோல்டு பண்ணதில் இப்போ ஃபஸ்ட்டு நீடில் உள்ள விட்டாச்சு. இதே மாதிரி அகைன் இந்த கிளாத்தில் விட்டு இழுத்தோம்னா டைட்டாகும். ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு அகைன் ரோல் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு ரோல் பண்ணணுமோ அந்தளவுக்கு டைட்டாக ரோல் பண்ணுங்கள். அகெயின் அந்த நீடில் வச்சு ஸோ இந்த மேட்டே இப்படி ரெடி ஆகிட்டே இருக்கும். ஃபோல்டு பண்ணும்போது நல்லா டைட்டாக பண்ணணும், லூஸாக பண்ணிங்கன்னா அது இதாயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே நல்லா டைட்டாக பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதையும் அதே மாதிரி தான் ரோல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி ரோல் பண்ணணும். இது எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஜாயின் பண்ணதை மறுபடியும் இதே மாதிரி தான் டைட்டாக நம்ம சுத்த போகிறோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இதை விட உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுற்றி சுற்றி இதே மாதிரி பின்னி வச்சுக்கலாம். சரியா? இது வந்து உங்களுக்கு இப்போ நம்ம டைனிங் டேபிளில் ஏதாவது ஹீட்டாக வைக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது மேலேயே நீங்கள் ஏதாவது ஒரு பொருளாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலு கிளாஸு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கா பண்ணிக்கலாம். ஒரு வேஸ்ட்டான துணியில் வச்சு இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.